ஹலோ காய்ஸ், இன்றைக்கி நம்ம எங்கே போகிறோம்னு பார்த்தீங்கன்னா ஆற்றுக்கு மீன் பிடிக்க தாங்க போகிறோம். இல்லை பார்த்தீங்கன்னா மீன் கொஞ்சம் பெருசு பெருசாகவே இருக்குது. நம்ம தூண்டில் எடுத்துக்கிட்டு மீன் பிடிக்கிறதுக்காக போயிட்டுருக்கோம். வாங்க பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, பெல்லில் கிளிக் பண்ணி ஆல்னு கொடுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா வந்து நம்ம மீன் பிடிக்கிற ஸ்பாட்டுக்கு தான் போய்கிட்டு இருக்கோம். ஐயோ, அதுக்குள்ளே ஒரு முள் குத்திருச்சுங்க. எங்கள் ஆரம்பமே அவங்க ஆழமாக இருக்காட்டுக்கு ஆயுதத்தை எடுத்தாச்சு. எடுத்துக்கிட்டு பார்த்தீங்கன்னா போவோம். இது பார்த்தீங்கன்னா நம்ம காட்டு பக்கத்தில் இருக்கிற ஆற்றுனால எப்போ வேணால் வரலாம், எப்போ வேணால் போகலாங்க. இந்த நேரம் பாருங்க, தண்ணி வடிஞ்சாதான் அதில் பார்த்தீங்கன்னா மீன் பெருசு பெருசாக மாட்டோம். இங்கே பார்த்தீங்களா, இது ஆனால் ஆக்சுவலாக மீன் இருக்குது. இதில் ஆனால் தூண்டில் போட்டால் அது வந்து கடிக்க மாட்டேங்குது, அதாங்க பிரச்சனை. நம்ம இப்போ போகிறது வந்து அந்தாண்டை போகிறோம், இந்த முள்ளை கடக்கணும். வாங்க போவோம். இப்போ ஒரு வழியா வந்தாச்சு. இது பார்த்தீங்கன்னா அங்கே கீழே இறங்கணும். இதில் பார்த்தீங்கன்னா இறங்கணுங்க. இறங்கி வந்தாச்சு. இதில் முன்ன பார்த்தீங்கன்னா தண்ணி இருந்தது, இப்போதைக்கு தண்ணி வடிஞ்சு நினச்சேன். தண்ணி பார்த்திங்கன்னா தண்ணி இந்த இடத்துல இருந்தது, தண்ணி ஃபுல்லாக வடிஞ்சு. இப்போ அந்தாண்டு தான் இருக்குது, இன்னும் அந்தாண்டு அங்கே போகணும். வாங்க போவோம். சரியான முள் இருக்குங்க. இப்படிதான் போயாகணும்னு நினைக்கிறேன், இப்படிதான் போயாகணும். பாம்பு எது இருந்தால் கூட தெரியாதுங்க, பாம்பு இருக்க வாய்ப்பு இருக்கு. என்னென்னமோ கிடக்குங்க. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்பாட்டுக்கு வந்தாச்சு. இதில் கூட மீன் இருக்குங்க, தெரியுதுங்களா? தெரியும்னு நினைக்கிறேன். தெரியுதுங்களா, இதில் கூட மீன் இருக்கு. இதை பாருங்கள், அதில் கொஞ்சோண்டு தண்ணி இருக்குது, அதுலேயும் மீன் இருக்கு. ஐயோ, கல் வேறு நடிக்குதுங்க. கிட்டத்தட்ட வந்தாச்சு. இதுலேயும் மீன் இருந்தது. ஆக்சுவலாக மீன் இருக்குதான் நினைக்கிறேன், மீன் இருக்குங்க. தண்ணி எல்லாம் நல்லா வடிஞ்சிச்சு. அதில் அதில் பார்த்தீங்கன்னா அங்கேருந்து தண்ணி உள்ளே வருது, தெரியுதுங்களா? எப்பா, எவ்வளோ மீன் இருக்குங்க அதில். நம்ம மீன் பிடிக்கிறது பார்த்தீங்கன்னா மீன் பாருங்கள், இங்கேயே தெரியுது. தெரியுதுங்களா உங்களுக்கு? தெரியும் நினைக்கிறேன். அங்கே பாருங்கள், இங்கேயே இருக்குது மீன். இப்போ நம்ம தூணியில் ரெடி பண்ணிட்டு போட்டோம்னா சும்மா டக்கு டக்குன்னு அள்ளலாங்க. வாங்க பிடிப்போம். மீன் பிடிக்க வந்தாச்சு, ஆனால் வந்து இதில் தண்ணி இல்லை. மறுபடியும் போயிட்டு தூண்டில் எங்கேயே வச்சுட்டு போயிட்டு தண்ணியை முதல்ல எடுத்து வந்துடும். பாருங்கள் மீனை பாருங்கள், வெயில் அடிக்கிறதுனால கொஞ்சம் நல்லா கிளியராக தெரியுதுங்க. வந்தாச்சு, போதும். மறுபடியும் இதை வேற போயிட்டு கொஞ்சமாக நிழலில் வச்சா தாங்க நல்லாயிருக்கும், இல்லைன்னா மீன் பிடிக்க பிடிக்க செத்து போயிருங்க. எங்கே வைக்கிறது, எங்கே வைக்கிறது? சரி வைப்போம், இங்கே இங்கே வைப்போம். இங்கே சாக்கு ஒன்று இருக்கு, இந்த சாக்கு அப்படியே லைட்டாக மேலே போட்டுருவோங்க. அப்படின்னா கொஞ்சம்
சூடாகாத தண்ணி. வெறும் உள்ளாவே கிடக்குங்க, இது வேற செப்பலில் குத்தி உள்ளார காலிலே குத்துது. கேமரா பிடிக்க கேமராமேன் இல்லைங்க, நம்ம வேற சோலோவாக இருக்கோம். நம்ம பார்த்தீங்கன்னா இப்போ முதல்ல மண்புழுவை எடுத்துக்கலாம். ஐயோ மண்புழு என்னங்க பாக்கெட்டில் வச்சு நசுங்கி போச்சாட்டுங்க. இதை விரித்து உள்ளே பார்க்கலாம். மண்புழு ஒரு வழி ஆக்கிட்டேன்னு நினைக்கிறேங்க. ஆமாங்க ஆமாங்க, தெரிதுங்களா ஹோட்டலில் கிடக்கு. சரி வாங்க இப்போ இந்த தூண்டில் விரித்து நம்ம மண்புழு சொருவி தண்ணி உள்ள போட்டு வீடியோ எடுக்கிறேன், இருங்க. வந்து நம்ம மண்புழுவை மாட்டியாச்சு. இப்போ நம்ம மேலே ஏறினா மீனெல்லாம் பயந்துட்டு வேற ஓடி போயிடும். இப்போ நம்ம இதை எங்கே தூக்கி போகிறதுன்னு தெரியல. மேலே ஏறி இங்கே பார்த்தா தாங்க தெரியுது, ஒரு மீன் கூட காணுங்க. பரவாயில்ல, நம்ம இந்த இடத்துல போடுவோங்க. இந்த இடத்துல போடுவோம் தூக்கி. ஐயோ இதை பாருங்க, வேற தூண்டில் வேற வேற இந்த இதில் போய் சிக்கிக்குதுங்க. போச்சுங்க, இன்னும் தூண்டில் வரமாட்டேங்க. நல்ல வேலை எடுத்தாச்சு. பார்த்தீங்கன்னா அங்கே மீன் இருக்காப்புல. ஏன்னா நம்ம போட்டாச்சு மீன், வந்து பெரிய மீன் பிடிக்க மாட்டேங்க, குட்டி குட்டி மீனை வந்து பிடிச்சிட்ருக்காப்புல. ஐயோ இது வேற சிக்கலுங்க, ஃபுல்லாக வேற மாட்டிக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா வீடியோ இதோட முடிக்கலான்னு இருக்காங்க. நான் மீனை பிடிச்சிட்டு அதுக்கப்புறம் காட்டுவோம். இப்போ ஒரு வழியாக பார்த்தீங்கன்னா வந்து ரெண்டு மீனும் பிடிச்சாச்சுங்க. கிட்டத்தட்ட ஒரு 2.5 மணி நேரம் ஆயிடுச்சு. ஒரு மணி நேரத்துக்கு ஒரு மீன் பிடிச்ச மாதிரி பிடிச்சிருக்கேன். கடைசியில் பார்த்தீங்கன்னா நம்ம ஃப்ரெண்டு ஒருத்தன் வந்தான். அவனும் வந்து தூண்டிலெலாம் போட்டு பார்த்து மீன் எதுவுமே பக்கத்துலேயே வரமாட்டேன், தூண்டில் பக்கத்துலேயே. அதை தூணியில் போட்டாலே வந்து ஏதோ பயந்துக்கிட்டு பார்த்து பயந்துக்கிட்டு தான் ஓடுது. எப்படியோ வெற்றிகரமாக ரெண்டு மீனை பிடிச்சி சாதனை படைத்துள்ளேன். ஓகே கைஸ், சீ யூ, அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.